ஸோ வெல்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? நம்மளாம் ஊர் சுற்றுறது எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்றுறதுனா நம்மளுக்கு பிடிக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அது பழகுன இடமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொது இடமா இருந்தாலும் சரி, எப்படி ஊர் சுற்றினாலும் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஊர் சுற்றுற நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்துல வசமாக மாட்டிக்கிட்டீங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை, அப்போது நீங்கள் உங்கள் ஃபோன் கூகுள் மேப் மூலயமா எப்படியோ தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் அந்த கூகுள் மேப்பில் நெட்ஒர்க் கவரேஜ் ஏரியாக்குள்ளே இருந்ததுன்னா நெட்ஒர்க் வேலை செய்யாது. அப்போ கூகுள் மேப் ஓப்பன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த வீடியோவில் கூகுள் மேப்பில் ஒரு ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் மேப்ஸ் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போட லோகோ எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இந்த அப்டேட்டில். பார்த்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே போனே மேலே சர்ச் பார் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச இடம் சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சென்னைன்னு போடுறேன் பாருங்கள், சர்ச் பாரில் சென்னைன்னு போடுறேன். போட்டுட்டு சர்ச் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா லோடிங் ஆயின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா உடனடியாக சென்னை உங்களுக்கு வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சென்னைன்னு சொல்லிட்டு ஒன்று பஃபரிங் ஆயிருக்கா, இது வந்து அப்படியே மேலே லைட்டாக தூக்குங்க. தூக்குனிங்கன்னா இங்கே வந்து சென்னையோட ஃபோட்டோஸ் அப்படியே இமேஜஸ் கொஞ்சம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஏரியா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடம் வந்து 135 MB காட்டுது. எனக்கு இவ்வளோ வேணாம், அதனால் கொஞ்சம் நான் வந்து ஜூமின் பண்ணிக்கோங்க, ஜூமின் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு 75 MB காட்டுது. இன்னும் நம்மளால் இவ்வளோதான் ஜூமின் பண்ண முடியும். ஸோ இந்த இடம் நம்ம வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ உடனடியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் டேட்டா சார்ஜஸ் டவுன்லோட ஒரு வைஃபை நெட்ஒர்க் இருக்கும், நீங்கள் பரவாயில்ல உங்கள் மொபைல் டேட்டா மூலியமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் நோக்குத்துருங்க. பார்த்தீங்கன்னா உடனடியாக டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் ரன்னாக இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுன்னு உடனே மேப் டு டவுன்லோடுன்னு காட்டும். பார்த்தீங்கன்னா இங்கே 3% ஆகிருக்குது. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்கள் நெட் கனெக்ஷன் பொறுத்து எப்படின்னு தெரில. ஸோ இது டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம மேப்பை டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோடு மேப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா மேப் டூன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த பாக்ஸ் போட்டிருக்க இடம் வந்து நம்மளுக்கு டவுன்லோடே காட்டுது. கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 70 MB, ஆமாங்க 70 MB. இது வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 24 May 2021, ஆமாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தராங்க. இது வந்து அந்த ஒரு வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஆஃப்லைனில் எனேபிளாக இருக்கும். அப்படி நீங்கள் திருப்பியும் ஆஃப்லைனில் வேணும்னா இந்த 24 May அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து திருப்பியும் டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆஃப்லைனில் எனேபிளாக இருக்கும். ஸோ அது வந்து முக்கியமாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பென்சில் ஐக்கான் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேப்பை வந்து உங்கள் மேப்பை ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம சேனல் நேம் போடுறேன் பாருங்கள், டெக் அறிவோம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா போட்டுட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ டெக் அறிவோம் சேவ் ஆயிடுச்சு. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஆஃப்லைன் மேப்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் போட்டோ இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆஃப்லைனில் எனேபிளில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் நேவிகேட் பண்ணிடலாம். அதுவும் அடுத்த வருஷம் 24 May எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க, ஏன்னா எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பாக முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே தம்ஸ் அப் பண்ணி உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக் அறிவோம், டெக் பயன்படுத்துவோம்.